இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தார், அவருடைய சொந்த இனமாக எடுத்துக்கொண்டார். யா விடுதலை பயண நூலிலே யாத்திராகமத்திலே 6:17 நான் வாசிக்கிறோம், நான் உங்கள் தந்தை, நீங்கள் என்னுடைய மக்கள். அந்த உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் கடவுளுக்கு நாங்கள் உம்முடைய மக்களாக இருப்போம், பிரமாணிக்கமாக இருப்போம் என்று வாக்களித்தார்கள். கடவுள் அவருடைய உடன்படிக்கையில் எப்பொழுதும் உறுதியாயிருக்கிறார். அவர் மாறாத கடவுள். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் அடிக்கொரு முறை அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறினார்கள். அடிக்கொரு முறை எத்தனையோ வல்லமையான கடவுளுடைய செயல்கள், அவர்கள் சார்பாக கடவுள் இருந்து அவர்களை பாதுகாக்கின்ற நிகழ்வுகள் இருந்தாலும் கூட, அவர்கள் அந்த கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய பேர் அன்பை மறந்து போகிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து ஒரு சிறிய கதை சொல்லுகிறார். ஒரு தந்தைக்கு 2 பிள்ளைகள், ஒருவனிடம் சென்று திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய் என்று சொல்லுகிறார். உடனே நான் செல்லுகிறேன் என்று அவன் செல்லவில்லை. மற்றொருவன் நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னவன் வருந்தி பின்னர் செல்லுகிறான். அதைப்போல இன்று இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கடவுளுக்கு கீழ்ப்படிவேன், கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன், கடவுளை எங்களுடைய தந்தையாக எப்பொழுதும் ஏற்று வாழ்வோம் என்று சொன்னவர்கள் பல சமயங்களிலே அப்படி வாழவில்லை. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு கடவுளை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றார்கள். ஆனால் அதே வேளையில் ஆயக்காரர்கள், பாவிகள் இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் கடவுளை தேடி வந்தார்கள். 15:1 பார்க்கிறோம், வரி தண்டுபவரும் ஆயக்காரர்களும் ஆண்டவர் இயேசுவை நெருக்கி கொண்டு வந்தார்கள் அவருடைய வார்த்தையை கேட்க. அத்துணை ஆர்வம், அத்துணை கவனம், அத்துணை வாழ்க்கை மீது அக்கறை அவர்களுக்கு, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கடவுளை தேடி வந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அதை பல சமயங்களிலே பார்க்கிறோம். தந்தைக்கு உதாரணமாக, தந்தைக்கு மகன், 3:3 சீராக் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தந்தைக்கு சொல்லிலும் செயலிலும் பொறுமையிலும் எப்பொழுதும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு மகன், இதையெல்லாம் படித்தவர்கள், இதையெல்லாம் கேட்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள். நாமும் கூட திருமுழுக்கின் வழியாக என்ன சொல்லுகிறோம்? சாத்தானை விட்டு விடுகிறோம், சாத்தானுடைய செயல்கள் ஆரவாரங்களை எல்லாம் விட்டு விடுகிறோம் என்று சொன்னாலும் கூட, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சூன்யக்காரன், குறி பார்க்கிறவன், ஜோசியக்காரன், இவர்களையெல்லாம் அனுபவது இல்லையா? அதே போல் நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் இவைகளை பார்ப்பது இல்லையா? சாங்கியம் பார்ப்பது இல்லையா? யோசிக்க வேண்டும். அன்பின் தகப்பனே, பேரிரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த சவுக்கடி எங்களுக்கு உரைக்கிறது, மிக கடுமையான சவுக்கடி. உண்மையாகவே நாங்கள் பல சமயங்களில் உமக்கு எதிராக எழுந்து செயல்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, துரோகம் புரிந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் மிகுந்த வேதனைப்படுகிறோம், மனஸ்தாபம் அடைகிறோம். அன்பு கடவுளே, எங்கள் பலவீனத்தை உடைத்தரணும். உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழுகின்ற வரத்தை தருவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டுமே எங்கள் கடவுள். நீர் மட்டுமே, நீர் கொடுப்பது மட்டுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு நேர்வழி சட்டங்கள். உம்முடைய பாதை மட்டுமே எங்களுக்கு ஒரே வழி. உம்முடைய மகன் கிறிஸ்துவே எங்கள் வாழ்வு என்று வாழுகின்ற வலிமையை, விசுவாச வலிமையை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வார்த்தை என் காலடிக்கு விளக்காகும் இயேசையா, வார்த்தை என் பாதைக்கு ஒளியாகும் இயேசையா.